சிவகார்த்திகேயன் அவர்களின் மெரினா திரைப்படத்தோடு சத்யராஜ் அவர்களின் சினம் திரைப்படம் மோதியது. அடுத்ததாக சிவகார்த்திகேயன் அவர்களின் மூன்று திரைப்படத்தோடு ஒத்த வீடு எனும் திரைப்படம் மோதியது. அடுத்ததாக மனம் கொத்தி பறவை திரைப்படத்தோடு நடிகர் அருண் விஜய் அவர்களின் தடையோர தாக்க திரைப்படம் மோதியது. அடுத்ததாக கேடி பில்லா கில்லாடி ரங்கா திரைப்படத்தோடு சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்களின் சென்னையில் ஒரு நாள் திரைப்படம் மோதியது. அடுத்ததாக எதிர்நீச்சல் திரைப்படத்தோடு விஜய் சேதுபதியின் சூதுகவும் திரைப்படமும் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களின் மூன்று பேர் மூன்று காதல் திரைப்படமும் மோதியது. அடுத்ததாக வருத்தப்படாத வாலிபர் சங்கம் திரைப்படமானது தன்னந்தனியாக திரைக்கு வந்தது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக மான் கராத்தே திரைப்படத்தோடு நடிகர் அருள்நிதி அவர்களின் ஒரு கண்ணியும் மூன்று கலவாணிகளும் திரைப்படம் மோதியது. அடுத்ததாக காக்கிச்சட்டை திரைப்படத்தோடு நடிகர் ஆர்யா அவர்களின் தம்பியின் எட்டு திக்கும் மதையான திரைப்படமும் வஜ்ரம் திரைப்படமும் மோதியது. அடுத்ததாக ரஜினி முருகன் திரைப்படத்தோடு நடிகர் விஷால் அவர்களின் கதகளி திரைப்படம், நடிகர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் கெத்து திரைப்படம், நடிகர் சசிகுமார் அவர்களின் தாரை தப்பட்டை திரைப்படம் மோதியது. அடுத்ததாக ரெமோ திரைப்படத்தோடு நடிகர் விஜய் சேதுபதி அவர்களின் ரெக்க திரைப்படமும் நடிகர் பிரபுதேவா அவர்களின் தேவி திரைப்படமும் மோதியது. வேலைக்காரன் திரைப்படத்தோடு நடிகர் சந்தானம் அவர்களின் சக்கப்போடு போடுராஜா திரைப்படம் மோதியது. அடுத்ததாக சீமராஜா திரைப்படத்துடன் நடிகை சமந்தா அவர்கள் நடித்த யூ டர்ன் திரைப்படம் மோதியது. அடுத்ததாக சிவகார்த்திகேயன் அவர்களின் கனா திரைப்படத்தோடு யாஷ் அவர்களின் கேஜிஎஃப் திரைப்படம், நடிகர் தனுஷ் அவர்களின் மாரி திரைப்படம், நடிகர் ஜெயம் ரவி அவர்களின் அடங்கமறு திரைப்படம் வெளியானது. அடுத்ததாக மிஸ்டர் லோக்கல் திரைப்படத்தோடு எஸ் ஜே சூர்யா அவர்களின் மான்ஸ்டர் திரைப்படமும் நடிகர் கவின் அவர்களின் நட்பு என்னன்னு தெரியுமா திரைப்படமும் மோதியது. அடுத்ததாக நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்தோடு திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திரைப்படம் வெளியானது. அடுத்ததாக ஹீரோ திரைப்படத்தோடு நடிகர் கார்த்தி அவர்களின் தம்பி திரைப்படம் வெளியானது. அடுத்ததாக டாக்டர் திரைப்படத்தோடு இணைந்து எந்த திரைப்படமும் வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக சிவகார்த்திகேயன் அவர்களின் டான் திரைப்படத்தோடு சிபிராஜ் அவர்களின் ரங்கா திரைப்படம் மோதியது. கடைசியாக பிரின்ஸ் திரைப்படத்தோடு நடிகர் கார்த்தி அவர்களின் சர்தார் திரைப்படம் மோதியது.